வெல்கம் டு விவிஆர் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி ரொம்பவே சுவையான ஹனி சிக்கன் தாங்க செய்ய போகிறோம். இந்த சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: அரை கிலோ சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் தேன் எடுத்து வச்சுருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, 1 டேபிள்ஸ்பூன் வெள்ளை எள், 2 டேபிள்ஸ்பூன் குடமிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் பூண்டு, 1 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், தேவைக்கேற்ப உப்பு. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் சிக்கனில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோங்க. இப்போ அதில் இஞ்சி சேர்த்துக்கலாம், மைதா மாவு, 1 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், தேவைக்கேற்ப உப்பு. இவ்வளோ தாங்க இப்போ சேர்க்க போகிறோம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சிக்கனை 1/2 ஹவர் ஊற வைக்க போகிறோங்க. இருக்கட்டும், இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ சிக்கன் 1/2 ஹவர் நல்லா ஊறிடுச்சுங்க. எண்ணெய் நல்லா ஹீட்டானோடனே ஒவ்வொரு சிக்கனாக எடுத்து கடாயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லா சிக்கனையும் சேர்த்தாச்சு. அடிக்கடி இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருங்க. அடுப்பை மீடியமாகவே வச்சுக்கோங்க, அப்போ தான் சிக்கன் வந்து நல்லா வேகும். நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருந்தால் தான் ஈவனாக எல்லா பக்கமும் வேகுங்க. இப்போ இந்த சிக்கன் வெந்துடுச்சு. இப்போ இதை வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் எள் போட்டு பொரிச்சிக்கலாம். அது கூட கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க குடைமிளகாயை பாதி சேர்த்துக்கலாங்க, பாதி இருக்கட்டும். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாங்க. டொமேட்டோ சாஸ்லாம் எல்லா பக்கத்துக்கும் படுற மாதிரி நல்லா சிக்கனை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேனை சேர்த்துக்கலாங்க. நான் 2 டேபிள்ஸ்பூன் தேன் எடுத்து வச்சுருக்கேங்க. தேன் சேர்த்தாச்சு. எல்லா சிக்கன்லேயும் அந்த தேன் வந்து படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எல்லா சிக்கனையும் பிளேட்டுக்கு மாற்றியாச்சுங்க. ஹனி சிக்கன் மேலே கொஞ்சம் எள்ளை தூவிக்கலாங்க. கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாயும் சிக்கனில் சேர்த்துக்கலாங்க. நான் 1 டேபிள்ஸ்பூன் தேன் எடுத்து வச்சுருக்கேன். இது வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாங்க. ஹனி சிக்கன் ரெடி ஆகிட்டுங்க. இந்த சிக்கன் ரொம்பவே சாஃப்டாக ஜூஸியாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.